அறுவடை பண்டிகை, அதாவது பெந்தேகோஸ்தே பண்டிகையோட துவக்கம். சீசர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க. உடனே ஒரு பெரிய காத்தடிக்கிற சத்தம் போல ஒரு சத்தம் அவங்க கூடியிருந்த வீடு முழுவதையும் ஃபீல் பண்ணுச்சு. அவங்க பாக்குறப்ப அது அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கக்கூடிய நாவுகளாக அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்க மேலையும் வந்துச்சு. அங்க இருக்கிற எல்லா பேருமே பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகள்ல பேச தொடங்கினாங்க. அந்த நேரத்துலதான் மத்த ஊர்ல இருந்து வந்த மத்த யூதர்கள் எல்லாரும் எருசலேம்ல தங்கி பெந்தேகோஸ்தே பண்டிகைய செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய காத்தடிக்கிற சத்தத்தை யூதர்கள் எல்லாரும் கேட்டாங்க. அதோடு கூட சீசர்கள் எல்லாரும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்க லாங்குவேஜையும், அதாவது நிறைய லாங்குவேஜ் பேசுறத கேட்டதுனால லைட்டா பிரமிப்பும் அடைஞ்சாங்க. இவங்க யாருமே நம்ம நாட்டுக்காரங்க கிடையாது, இவங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அப்புறம் எப்படி இவங்க நம்ம மொழியில பேசுறாங்கன்னு கலக்கமும் அடைஞ்சாங்க. இவங்க எல்லாம் ஜீசஸோட கூடி இருந்த கலிலேயர்கள் தானே, இவங்க எப்படி தேவனோட மகத்துவங்களை நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல கரெக்டா பேசுறாங்களேன்னு ஆச்சரியம் அடைஞ்சாங்க. சில பேர் இது எப்படின்னு குழப்பமும் அடைஞ்சாங்க, நிறைய பேரு சந்தேகமும் அடைஞ்சாங்க. அப்பதான் இயேசுவோட சீசரான பேதுரு எந்திரிச்சு சுவிசேஷத்தை, அதாவது இயேசுவோட மரணத்தையும் அவரோட உயிர்த்தெழுதலையும் பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு. இயேசுதான் இறைவனும் அவர்தான் மேசியா, அதாவது இரட்சகரனும் சொல்ல ஆரம்பிச்சாரு. யாரெல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொன்னாரு. நிறைய பேரு ஏத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 பேரு அந்த நாட்கள்ல சபைக்குள்ள சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. இதுதாங்க மேல்வீட்டரையில நடந்துச்சு. இப்படிதாங்க கிறிஸ்தவமும் தொடங்குச்சு.